யூடியூபில் வீடியோ வெளியிட்டு வந்த பப்ஜி மதனை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தருமபுரியில் கைது செய்தனர் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியதால் அவரை கைது செய்வது சைபர் கிரைம் போலீசாருக்கு பெரும் சவாலாக இருந்தது இந்த நிலையில்தான் மதனின் தந்தை மாணிக்கத்தை பிடித்து தீவிர விசாரணை நடத்தினர் அதில் நெருங்கிய உறவினர்களின் பட்டியலை சேகரித்து எந்த உறவினரின் வீட்டுக்கு பப்ஜி மதன் அடிக்கடி செல்வார் என்பதை தெரிந்து கொண்டனர் அதன் மூலம்தான் தருமபுரி மாவட்டம் மதிகோன்பாளையத்தில் உள்ள பார்த்திபன் என்ற உறவினரின் வீட்டில் பப்ஜி மதன் பதுங்கியிருப்பதை சைபர் கிரைம் போலீசார் கண்டறிந்தனர் உடனடியாக பார்த்திபனின் செல்போன் டவர் லொகேஷனை வைத்து வீட்டை கண்டுபிடித்து பப்ஜி மதனை கைது செய்தனர் பிடிபட்ட போது அவர் கதறி அழுதுள்ளார் செய்தது தவறுதான் மன்னித்து விடுங்கள் என கூறிய மதன் மனைவி குழந்தையை விட்டுவிடும்படி போலீசாரின் காலில் விழுந்து கெஞ்சியதாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து பப்ஜி மதனை அவரது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் தாகப்பட்டியில் உள்ள வீட்டுக்கு அழைத்துச் சென்று அவர் எப்படி ஆபாசமாக பேசிக்கொண்டே ஆன்லைனில் விளையாடுவார் என சைபர் கிரைம் போலீசார் நடித்து காட்ட வைத்ததாக கூறப்படுகிறது மேலும் தன்னை புகழ்ந்து பேசக்கூடிய நபர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் வரை பப்ஜி மதன் அளித்து வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது